என்ன நல்லவன் படம் எடுக்க மாதிரி இருப்பீங்க? அமைதியா இருக்கும். வணக்கம் டா, உங்களுக்கு ஸ்நேக்ஸ் அக்கா. பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, பார்த்துட்டு சைக்கிள் பார்த்தேன். எனக்காக நிற்கிறது, எனக்காக நிற்கிறது அது. ஆமாம், அப்படிதான் நிற்கிறது. ஆ, நிற்க அப்படி நிற்கிறது. சும்மா சும்மா வர மாட்டேனா? பாம்புதா இந்த அது பக்கத்து வீட்டில், இந்த வீட்டு வாசலுக்கு சொல்லியிருக்காங்க. ஆ, இருக்கு இருக்கு இரு இருக்குண்டா, தெரில போய் பார்த்தா சொல்ல முடியும். அதான் பார்க்க வந்திருக்கேன். இந்த போலீஸ்காரம்மா, என்ன காரணம்லாம் அவங்க வரமாட்டேன், என்ன அவன் கேட்குறாங்க. நல்லா சுட்டிக்கா இருக்கு, நல்லா வேகமாக இருக்கு. ஏ, சும்மா நீங்கள் அங்கே நில்லுங்க. அப்படியா? சார பாம்புக்கு தோல் வந்து இந்தமாரி பிளாக்கு ஒயிட்டு கலந்து வராது. நல்ல பாம்புக்கு மட்டும்தான் அந்த பிளாக்ல வந்தால் ஒரு வெள்ளை கலர் ஒரு கோடு தெரியும், புள்ளி தெரியாது. மழை பெய்யுதுல, மழை பெய்யுதுனால அப்படியே கிளம்பி வந்திருக்கும். அந்தவன் பார்த்துக்குங்க டிடி, ஏன்னா கிட்ட ரொம்ப அங்கிட்டு போயிடும். இது வேஸ்ட் எல்லாமே யூஸ் யூஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவை சொல்லுங்க, எடுத்து போயிடும். அவ்வளோதான், கேட்டு கொடுத்து இல்லாட்டி யாராவது சும்மா வந்த ரேட்டு கொடுக்க சொல்லுங்க. அட்டு ஏன்னா வச்சுருந்தாலும் வேஸ்ட்டாக இருக்கு, யாருக்காக யூஸ் ஆகும்ல. அது வந்துருச்சு, அந்த வந்துருச்சா? வந்துருச்சா? வெளியே வந்துருச்சா இல்லையா? இல்லை, வெளியே வெளியே வரட்டும். ஹலோ, நல்லா வந்துருச்சா? இல்லை, வரட்டும் வரட்டும், அங்கே வெளியே வரட்டும். வெளியே வந்தால் பிடிக்க முடியும், வெளியே வரட்டும். சரி, இங்கிட்ட போ, வெளியில் போ. வெளியே வந்து பார்த்தீங்களா? ஐயா, வண்டிக்குள்ளே போயிடாத, வீட்டுக்குள்ளே போயிடும். இல்லை, வண்டிக்குள்ளே, வண்டிக்குள்ளே தான் கஷ்டம். பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, பார்த்துட்டு சைக்கிளை பார்த்துட்டேன். சைக்கிள் எப்படிங்க பார்த்தீங்களா? எப்படி வருவேன்? இல்லை, ஜாலம் ஜாலம் முடிதான் இருக்கு. என் பையன் அங்கே மாட்டிக்கிச்சு. எடுத்துறப்பா, இந்த வருஷம் வர்றேன். வீடியோ எடுக்கிறீங்களா நீங்கள்? வந்து வரும் எடுப்பீங்களா? நீ அமைதியாக இருக்கும். என்ன நல்லவன் படம் எடுக்க மாதிரி இருப்பீங்க? அமைதியாக இருக்கும். வணக்கம் நான் உங்களுக்கு ஸ்னேக்ஸ் அக்கா. சினிக்கோ ஸ்னேக் வந்து ரெஸ்கியூ பண்ண வந்துருக்குறோம். நீ என்ன போராடி அந்த பாம்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன். கடைசியில் அந்த பாம்பு உயரமான இடத்துல ஏறி அப்படி படுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ மழைக்காலத்தில் வந்து நம்ம கவனமாக சொல்கிறது என்னன்னா, இதுதான் விஷப்பாம்புகள் அதிகமாக நம்ம இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்துடும். ஸோ பகல் நேரத்தில் ஒரு இடத்துல பதுங்கிடும், பதிஞ்சு இங்கே தான் இருந்துச்சு பாம்பு. இங்கேருந்து இப்போது இந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். உனக்காகவே நிற்குது, நல்லா தரமா. எனக்காக நிற்குது, எனக்காக நிற்குது அது. ஆமாம், அப்படி தான் நிற்குது. ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரி நின்றது இல்லை. ஆ, அவர் நிற்க அப்படி நிற்க நின்றது கிடையாது. கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஆ, அதாவது நல்ல பாம்பு தலர் பார்த்தீங்களா, அந்த எல்லோவும் ஒயிட்டும் கலந்துருக்கும்.
தெரியுதுங்களா? ஆ பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஸோ இப்படி தான் நல்ல பாம்புக்கெலாம் வந்து இதுமாரி மேலாடத்துலாம் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து எதோ ஒரு இடத்துலையும் கவனமாக இருங்க, ஏன்னா இந்த பாம்புகள் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தயவுசெய்து மழை காலத்தெல்லாம் எப்பயும் கவனமாக இருங்க, ஏன்னா பாம்புகள் வந்து எந்தமாரி இடத்துனாலும் இருக்கலாம். அதனால் வந்து நம்ம ஸோ ஒவ்வொரு பொருட்கள் எடுக்கும்போதெல்லாம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக எடுக்கணும். ஸோ இறங்கி போயிடுச்சு, திரும்பி மீண்டும் அதே இடத்துக்கு வந்துருச்சு பாம்பு. அந்த கல் நட்டுவா கொடுங்க இதாப்பா. ஒரு சிறிய இடத்துல அந்த மாதிரி மிகப்பெரிய பாம்பு எப்படி பதுகிருக்கு பாருங்களேன், தெரியும். அதெல்லாம் சொல்கிறேன், இந்தமாரி இடத்துலாம் வந்து பாம்புகள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி கல் எடுக்கும் போதெல்லாம் வந்து நம்ம ஜாக்கிரதை எடுக்கணும் பார்த்தீங்களா. எப்படி இருக்குண்டு இப்போ எடுக்கும்போது அந்த பாம்பு அப்படி ஆக்ரோஷமாக படம் எடுத்து அப்படி சீரிப்பாயும். ஸோ இதுதான் கோபுரோட குணம். அது இப்படி கவனித்து பார்க்க பாருங்க பா. எப்படி பார்க்க பாருங்க, கோபுரம் இந்த மாதிரி படம் எடுத்த ஆடம்பரம் வந்து பக்கத்தில் நிற்கக்கூடாது, அவ்வளோ ஆக்ரோஷமாக கோபமாக இருக்கும். அதுபோல் தான் ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணும்போதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு விஷப்பாம்புகளை கையில் தொடாதீங்க. ஸோ யாராக இருந்தாலும் விஷப்பாம்புகளை கையில் தொடாமல் இப்படி பாதுகாப்பாக மீட்கேட் பண்ணால் நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸோ ரெஸ்கியூ பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்ச அப்படின்னா உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து கவனமாக இருக்கட்டும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பயன்பெறுங்க. ஸோ பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ண நல்ல பாம்பு இந்தியன் கோபுரா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ ரிலீஸ் பண்ணிடலாம். வெளியே வந்துருச்சு. ஸோ பார்த்துட்டு ஒரு வினமா சினைத்தாது. ஸோ இந்த பாம்பெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.